இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 29 நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த சங்கீதம் கர்த்தரின் சத்துவத்தையும் வல்லமையும் குறித்து சொல்லுகிறதை தாவீது அரசன் மிக நேர்த்தியாக பாடியிருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். 29 சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கின்ற போது, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், அவர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஒருவரே இந்த பூமியில் உயர்ந்திருக்கிறார், அவருக்கு நான் மகிமையை செலுத்த வேண்டும், கனத்தை செலுத்த வேண்டும், துதிபலிகளை செலுத்த வேண்டும் என்பதாக நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு மகிமையானவரை நாம் பரிசுத்த அலங்காரத்தோடே தொழுது கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவத்திலே, நான் அவருக்கு முன்பதாக பரிசுத்த ஜனமாய் காணப்பட்டு அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய செயல்பாடுகளை குறித்து நாம் ஆண்டவரை துதித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அவர் மகிமைக்கு பாத்திரர். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நான் மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்னும் ஆழமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 29:3-9 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரின் குரல், கர்த்தரின் சத்தம் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார் என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே ஆழமாய் வாசிக்கிறோம். ஆண்டவர் மகிமையுள்ள தேவன், மகிமையாய் முழங்குகிறார், கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் துணிக்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆதிலே தேவன் பூமியையும் வானத்தையும் படைத்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், சகலமும் உண்டாக்கப்பட்டது என்பதை ஆதியாகமத்தின் புஸ்தகம், வானத்தின் கீழே பூமியின் மேலே சகலமும் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பகலிலே ஆள சூரியனையும் இரவிலே ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். பகலுக்கு வெளிச்சம் என்று வெளிச்சத்தை ஆண்டவர் உண்டாக்கினார், அதற்கு பகல் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இருளுக்கு ஆண்டவர் இரவு என்று பெயரிட்டார். ஒருவேளை நாம் இன்னும் இந்த பூமியின் மேலே சகல வஸ்துக்களும் சகல ஜீவராசிகளும் ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. கொலோசேயர் 1:16 நாம் வாசிக்கின்ற பொழுது,
அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் சகலமும் அவரை கொண்டே சிருஷ்டிக்கப்பட்டது. துறைத்தனங்களும் அதிகாரங்களும் எல்லாம் அவராலே உண்டாயிற்று என்பதை நாம் இந்த அப்போஸ்தலாகிய பரிசுத்த பவுல் கொலோசியர்கள் நிருபம் 1:16 வார்த்தைகளை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் அவர் படைத்தார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தைகளின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று நாம் வசனத்திலே தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு விசை, ஒருவேளை கடலை பார்த்தார், காற்றையும் பார்த்தார், காற்றே இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அது அமைதலாயிற்று என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் வல்லமையுடையவர், ஆண்டவருடைய வல்லமை அவர் படைத்திருக்கவின் மூலமாக நாம் காண்கின்ற ஒரு காட்சியாக அது இருக்கிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தம் மரங்களை முறிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கிறது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும், காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பண்ணினார், பெண்மான்களை இன்பழி செய்யும், காடுகளை வெளியாக்கும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வல்லமையை குறித்து, ஆண்டவருடைய படைப்பையின் மகத்துவங்களை குறித்து சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய், எவ்வளவு அழகாய் எல்லாவற்றையும் உண்டாக்கியிருக்கிறார் என்பதை பிரஸ்தாபம் பண்ணுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்கிறோம். 3:29 சங்கீதம் 10 மற்றும் 11 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், ஜலப்பிரவாகத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சகலத்தையும் ஆளுகிறவர் என்பதை சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பலனடைவார்கள், அவர்களுக்கு சமாதானம் உண்டு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதம் 21 நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்து, ஆண்டவருடைய படைப்பின் மகத்துவங்களை குறித்து, கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாம் அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்த வேண்டும் என்று சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நான் அப்படி செலுத்துகிற ஒரு நபர்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று மிக ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய வல்லமையை நான் பாடுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? ஆலயத்திற்கு சொல்லுகிறோம், ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறீரே, பூமியின் பரப்பை எங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, நீர் எத்தனை பெரியவர் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்து நான் பாட வேண்டும் என்பதை குறித்து சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி கர்த்தரோடு கூட இருந்து, பரிசுத்தத்தோடு கூட இருந்து அவரை பாடுகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, பலன் உண்டு, அது மாத்திரமல்ல திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாய் தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் பாடுகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறதா? முழு இருதயத்தோடு கூட பாடுகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறதா? அல்லது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நான் பரிசுத்தத்தோடு கூட ஆராதிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவர் நமக்காகவே எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். நம் விசுவாசத்தோடு சகலவற்றையும் நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவாராக. ஆமீன், ஆமீன்.